T.Nagar, Chennai வந்துருக்கோங்க. எல்லாமே ட்ரெஸ் ஆசிரியர்ஸ் தாங்க இருக்கு. வாவ், பக்காவா கண்ணாடி புராண கண்ணாடிங்க. சுவாரமான வந்தோம் ஆக்சுவலி இங்க டைம் பாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு தான் இங்க வந்துருக்க உண்மை சொல்ல போனா 70mm தான் ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். இதுதான் நம்ம கேட்டா மாப்பிள்ளைக்கு வந்து அம்மா கேட்கும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால வா வா வா. ஓ மதிப்பீரம் செகண்ட் ஃபுல் தான். செகண்ட் ஃபுல்லா? ஐயோ, 4th floor ஏறிக்கிறோயா? நம்ம 5th floor ஆயிடுச்சு. நீங்களாம் 7th floor போனாங்களா? அடப்பா மனுஷா, இதுதான் என் செஞ்சு. ஓ, இதான் அப்படியே கொஞ்ச நேரம் போகலாம் கண்டிப்பாக. SRF இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டுருக்கோங்க T.Nagar. ஸோ ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:15 ஆகுதுங்க. 12:15 ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போங்க T.Nagar. ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸு கிரிஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம், அம்மாவுக்கு எடுத்தோம், அப்பாவுக்கு எடுத்தோம். அப்புறமா நம்ம மாப்பிள்ள வேறு அம்மாவுக்கு அக்காவுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அருமையாக செலக்ட் பண்ணாங்க. பரவாயில்லாம், அதெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாதுங்க. எங்களுக்கு சென்னைக்கு வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் கூட, ஆனால் இதெல்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு எடுத்துட்டோம். யார் என்ன கேட்க போகிறாடி, காசாக பண்ணுமா? ஏண்டா, சரியான வயலுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இப்போ பாருங்கள் நம்ம மாப்பிள்ளைக்கு பாருங்கள், ஊற்றி எங்களுக்கு சொல்லாண்டா என்ன பண்ணுறது. வெயிலாக இருக்குங்க, வெயிலாக இதுங்க. ஊற்றா ஊற்றினே இதுங்க. கச்சி நல்ல வேலை கச்சி போயிருந்தேன், மாப்பிள்ளை எத்தனையே வரலன்னாலும் பண்ணு. நீ டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 29ங்க, April 29 நீ டேட்டு. ஸோ முன்னாடியே சொல்ல நினச்சேன், மறந்துட்டேங்க. இப்போ டைம் வந்து 12:15 கரெக்டாக. பஸ்ஸில் ஏறி வந்து உக்காந்துட்டோம். எப்போ பஸ் எடுப்பாங்க தெரில. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே நேராக போக போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெரினா பீச்சுக்கு போக போகிறோங்க. மெரினா பீச்சுக்கு போகலாம். மெரினா பீச் போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற அண்ணா சாலை
அது இதுன்னு சொல்லிட்டு அம்மாலாம் அவங்க அம்மா சாலை அண்ணா சாலை எல்லாமே பார்த்துட்டு வரலாங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வரலாங்க சென்ட்ரலுக்கு. ஸோ மெரினா பீச்லாம் தாண்டி மெரினா பீச்லாம் பார்த்துட்டு அப்படியே அண்ணா சாலையெல்லாம் அது இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஒரு ஈவினிங்காக ஒரு ஃபைவ் ஒரு 6:30 அந்த மாதிரி ட்ரெயின் ஏறிடலாங்க. 6:30 இல்லை 5:30 அந்த மாதிரி ட்ரெயின் ஏறிடலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ பீச்சுக்கு நம்ம கால் பண்ணலாம். எங்க சரி ஓகேங்க, இப்போ பஸ் எடுக்க போகிறாங்க, மிச்சதெல்லாம் சும்மா கண்டினியூ பண்ணுறங்க. இப்போ பஸ் எடுத்து அங்கே மாற்றிடலாம், பீச்சுக்கு போய் குளிக்கலான்னு ஒரு பிளானுங்க, பார்க்கலாம் எப்படின்னு. தேவி இது எடுத்து இவ்வளோ எந்தெந்த இடத்துக்கு போகிறனோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். அதான் கோப்ரோ பார்த்து வாங்கிட்டு அது வருதே 80,000 100,000 கிட்ட 60,000 வருது 2,000 வருது. இப்போ செல்ல கூட போட்டாப்பா 4,000 அதான் தெரிது சின்னது பிளாஸ்டிக்ல வரும். ஆமா ஆமா சோனி அதெல்லாம் அதான் அண்ணன் ஏதோ புது காட்ட சொன்னாருங்க டிரைவர். ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஐம்பதுலாம் கிடையாது, வெறும் 15 தான். ஆனால் நல்ல குவாலிட்டி ஒயிட் ஆங்கிள் இருக்குது, அது போதும். எல்லாம் கவர் பண்ணி காட்டும் அதனால. சரி இப்போ நல்ல கேமரா குவாலிட்டியோட ஒரு போன் பார்த்துனேன். வெயில் பயங்கரமா இருக்குல்ல, சாம்சங்
ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். சார்ஜர்லாம் நல்லா நிக்குதான், கேமரா கூட பரவாயில்ல நல்லா. எல்லாம் இப்ப ரேட் அதிகமாயிடுச்சுல. வேலை ஒண்ணும் வேலை போயிருக்கு. பீச்சுக்கு 7 கிலோமீட்டரா? 7 கிலோமீட்டர் இருக்காங்க இவ்வளோ பீச்சுக்கு. பரவாயில்ல, சென்னை நல்லா பிக்கப் போயிட்டு இருக்குல்ல. ஆ
450 நிக்க வச்சுக்கலாம். ஆமா ரிமோட் இருக்குது, ஸ்டாண்ட் வெஸ்ட், ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் தள்ளி போய் பட்டன் ஆயிட்டீங்க. ஸ்போர்ட் இருக்குமே வச்சு ரைடு பண்றேன். மைலேஜ் மைலேஜ்ல மைலேஜ் வண்டியில 68 78 இதுவா சத்தியம் சார், இதாங்க சத்தியம், சத்தியம் சத்தியம் தியேட்டருங்க இது. வாவ், வேற லெவல் இருக்குப்பா. இதாங்க சத்தியம் தியேட்டர். பரவாயில்ல, நல்லாதாங்க இது. இந்தியா மாதிரி எப்படி
ஒன்றரை லட்சம் கடை சொன்னார்லாங்க. அது இங்கே தான் ஒரு தான் எங்கேயோ காட்டாரம் எடிட்டிங்கு எல்லாம் தான். காலேஜ் ஆமா. அப்புறம் எம்ஜிஆர் காலேஜில் இருக்குதான், எத்ராஜ் காலேஜ் அதுல இருக்குதான். ஆமா இது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கேமரா மேலே அப்புறமா எடிட்டிங்கு எங்கன்னா வெளியே போனா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நல்லா கிளீனா கேக்குறதுக்கு மைக் போட்டோ வீடியோகிராஃபி பரவாயில்ல. ஆமா என்ன கேமரா வச்சிருந்தாரு அப்போ? நீங்களும் இதுவா பைக் நான் இன்ட்ரெஸ்டா என்னென்ன பைக் இருக்கு வீட்டில்? பைக் கலெக்ஷனாக வச்சுருக்கீங்களா? ஆ நல்ல ஜாலியா பழகிட்டா இருந்தா ட்ரெண்டு பிக் பஸாரா இது பிக் பஸார். ஆமாம் எக்ஸ்பிரஸ் மாலு இதுதானே. உனக்கு மாலு கூப்பிட்டு பார்த்தேன் இங்கே தான் நல்லா இருக்கும்ல. $500 ஐநூறுபாவா?
இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க பஸ்ஸில்? 15 வருஷமாவா? அதான் பரவாயில்ல, சென்னையே தெரிஞ்சு வச்சுட்டுக்கிறீங்க. ஓ, பிறந்து வந்தது அண்ணன் இங்கே தானே? ஆ, ஃபேஸ்புக் ஐடியா இல்லையே. தேவா அண்ணனோட ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா தேவா தேவி. இவன் பேர் தேவி. தேவி பிரசாத் அப்படிங்களா? ஒரிஜினல் பேரு தேவி தான். நல்ல பேர். கவர்மெண்ட் ஜாப் தானே இப்போ இது? சென்னை மாநகர பேருந்து ஒரே ஊரா ஓட்ட மாட்டீங்களா? இங்க மட்டும்தான் இப்ப நைட் எத்தனை மணிக்கு போய் பஸ் போயிடுறேன்? அதோட நாளைக்கு தானா? பரவாயில்ல, பீச் வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க எங்க இருங்கிறது பஸ் ஸ்டாண்டிங் காட்டுறேன். அப்படியே போய் பீச் பீச் போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புறேன். அதில் டூ ஏரியா போயிட்டு சென்ட்ரல் போனீங்கன்னா சென்ட்ரல் என்ன பஸ் ஏறணும்? சரி காலையில் 1:30 என்ன சென்னை பஸ் இதுவா? அதுவும் ஒரிஜினல் ஆப் இது.
நன்றி வணக்கம் பாய் பாய் பா செம்மையாக சொல்லி விட்டார்றா அவர் என்னென்னலாம் எஸ்ஆர்எஃப் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் வந்துருந்தீங்க வேறு லெவல் உண்மையிலேயே எஸ்ஆர்எஃப் நம்ம ஆக்சுவலி இப்போ நம்ம பீச் வந்து ரீச் ஆகிட்டோம் மெரினா பீச்சில் தாங்க இருக்கும் இப்போ எது எந்த இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எதில் தாங்க இருக்கும் வந்தீங்கன்னா சும்மா பழ பழ பழான்னு வந்து போய் நிற்கிறீங்க ஓகேங்க நம்ம அப்படியே பீச் பார்த்துட்டு அன்னை சாலை பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு முதல்ல பசிக்குதுங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சு போய் பார்த்துட்டு அண்ணா சாலை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு எல்லாம் போகலாங்க அப்புறமா சென்ட்ரலுக்கு ஆக்சுவலி இப்போ எஸ்ஆர்எஃப் நம்ம வந்த பஸ்ஸில் ஒரு டிரைவருங்க சூப்பரான ஒரு டிரைவருங்க இப்போ நமக்கு வந்து நம்ம வந்த பஸ்ஸில் ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்தாருந்தார் எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாருங்க எல்லாம் விலாகில் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க முன்னாடி கிளிப்பில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:02 ஆகுதுங்க கரெக்டாக பாருங்கள் சரி ஓகேங்க அப்படியே போக போக ப்ளாக் கண்டினியூ பண்ணுறோம் இப்போ பீச்சுக்கு தான் உள்ளே போக போகிறோம் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா பீச்சுக்கு போயிட்டு கிட்டே போயிட்டு உங்கள் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க